நடுநிலை கண்ணோட்டத்தோடு யோசித்து பாருங்கள் தௌஹீது ஜமாத் என்கிற பேனரை பார்க்காதீர்கள் இந்த மேடையில் நின்று பேசுகிற நபரை பார்க்காதீர்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எதை பகிருகிறார்கள் எதை இவர்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதை நிச்சயம் ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்வையிட்டால் கண்டிப்பாக அல்லாஹு சொல்வது போன்று தகத்தது உங்களுக்கு நேர் வழி நிச்சயம் கிடைக்கும் என்று அல்லாஹு வாக்குறுதி வழங்குகிறார் வெறுமனே நீங்கள் பேசுகிற நபர்களையோ இவர்கள் எல்லாம் சொன்னால் கேட்க வேண்டுமா என்கிற சிந்தனை கண்ணோட்டத்தை தயவு கூர்ந்து நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டாம் நாங்கள் சொல்கிற செய்திகளை காது கொடுத்து கேளுங்கள் கண்ணியம் நிறைந்த எல்லாம் அடியார்கள் எங்கள் பொறுப்பு பகுத்தறிவு உங்கள் பொறுப்பு என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனின் புறத்தில் இருந்து மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்ட மான அருட்கொடைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த பேர் அருட்கொடையாக இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது இதை நாம் துணிச்சலாக மிக தைரியமாக ஆணித்தனமாக உலகத்திற்கு பறைசாற்ற முடியும் இந்த இசலாத்திற்கு நிகராக உலகத்தில் வேறு அருட்கொடைகள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிக அற்புதமான ஒரு கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாமியர்களாகிய நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார் இந்த தலைப்பு குறித்து திருக்குரானின் ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நபியை அல்லாஹ் அழைக்கிறான் அழைத்து ஒரு அற்புதமான வாசகத்தை பதிய வைக்கிறான் இறைவனின் புறத்திலிருந்து அனுப்பப்படுகிற தூதர்கள் மக்களிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் ஆகுமாக்கப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுவார்கள் எது விளக்கப்பட்ட காரியமாக திகழ்கிறதோ அவைகளிலிருந்து அசுத்தமான காரியங்களிலிருந்து வெட்கக்கேடான காரியங்களிலிருந்து மக்களை மீட்டெடுப்பார்கள் இது இறை தூதர்களின் பணியாக திகழ்கிறது அப்படிப்பட்ட இறை தூதர்களுக்கு அல்லாஹு சொல்லுகிற அற்புதமான ஒரு உபதேசம் நபியே நீர் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வீராக நீர் மக்களிடத்தில் பகிர வேண்டும் மக்களுக்கு உண்மையை நன்மையை எது தீமை எது பாதிப்பு எது பெரும்பாவம் என்று மக்களிடத்தில் ஷேர் செய்வது பகிர்வது உம்முடைய பொறுப்பு சொல்லிவிட்ட சொல்லுகிறான் இன்னமா அந்த முதக்கிர் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டும்தான் அறிவுரை கூறுவதுதான் உம்முடைய வேலை பகிர்வது உம்முடைய வேலை எது சரியான பாதை எது இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தருகிற பாதை எது மோசமான பாதிக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கும் பாதை என்று பகிர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹான் நீர் அவர்கள் மீது பொறுப்பாக்கப்பட்டவர் அல்ல பகுத்தறிவு என்பது அவர்களின் பொறுப்பு பகிர வேண்டும் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் குரான் படி வாழ்வதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் நபியாகிய உங்களின் பேச்சை உங்களின் வாழ்க்கையை மக்கள் பார்த்து வாழ்வதற்கு அன்பான அழைப்பு விடுக்க வேண்டும் ஆனால் சிந்திப்பது பகுத்தறிவு தன்னுடைய சிந்தனை திரிவை சிந்தனை அறிவை செதுக்குவது என்பதெல்லாம் அவர்களின் பொறுப்பு தான் அப்ப அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் மக்களிடத்தில் உண்மையை சொல்வதுதான் உம்முடைய வேலை அவர்கள் சிந்தனை அறிவிலே தங்களுடைய பகுத்தறிவிலே அவர்கள் அதை அசை போட்டு ஆழ வைத்து எது சரி எது தவறு என்று தவறிலிருந்து இருந்து மீண்டெழுவது அவர்களின் வேலை இதைத்தான் நம்முடைய தலைப்பாய் பதிய செய்கிறோம் பகிர வேண்டியது எங்கள் கடமை பகுத்தறிவு சிந்தனை அறிவு எது நன்மை எது தீமை என்று பிரித்து பார்ப்பது உங்கள் கரத்தில் இருக்கிறது அல்லகு வேறொரு வசனத்திலே பதிய வைக்கிறான் திருக்குரானிலே பார்க்கலாம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அதி உர் ரசூல் நீங்கள் அல்லாகுவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் ஃபைன் நீங்கள் மறுத்தால் கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு சுமத்தப்பட்டது உங்களை சாரும் இந்த நபி எடுத்து சொன்னார் அல்லவா சுமத்தப்பட்டது அவரை சொல்வதுதான் அவரின் வேலை மக்களே இஸ்லாமியர்களே அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அவர் சொல்லுவார் உங்களிடத்தில் திணிக்க மாட்டார் நீங்கள் கட்டுப்பட மறுத்தால் அவரிடத்தில் நீங்கள் ஏன் கட்டுப்படவில்லை என்று கேள்வி கேட்கப்பட மாட்டாது சொல்வது அவர் வேலை பகிர்வது அவர் வேலை ஷேர் செய்வது அவர் வேலை பகுத்தறிவோ அது உங்கள் வேலைதான் சிந்தனை அறிவு யோசித்து பார்ப்பது அது உங்கள் கரத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறான் ஒருவேளை ஒயின் துத்து அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் தஹ்தது நீங்கள் நேர் வழி பெறுவீர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அதற்கு கீழ்வடிந்து விட்டால் உங்களுக்கு நேர் வழி காத்து கொண்டிருக்கிறது இறுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நபிக்கோ தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு எந்த பொறுப்பையும் நாம் கொடுக்கவில்லை பகிர்வதை தவிர உங்களிடத்தில் உண்மையை போதிப்பதை தவிர பாவங்களிலிருந்து இருந்து இருந்து உங்களை மீட்டெடுப்பதை தவிர இவருக்கு நாங்கள் வேறு எந்த பொறுப்பையும் கொடுக்கவில்லை பகிர்வதுதான் இவர் வேலை வகுத்தறிவு உங்கள் வேலை தான் இன்னும் அல்லாஹை ஏராளமான வசனங்களிலே சுலகிறான் ஃபை இன் இந்த நபி இந்த தூதர் உண்மையை போதிக்கிற பொழுதே ஃபை பலாகுல் முபீன் நீங்கள் மறுத்தால் தெளிவாக பகிர்வதை தவிர இவருக்கு வேறு பொறுப்பு கிடையாது உங்களிடத்தில் தனக்கு என்ன செய்திகள் எடுத்துச் சொல்லப்படுகிறதோ இறைவனின் புறத்தில் இருந்து என்னவெல்லாம் மக்களிடத்தில் பகிர வேண்டும் என்று அல்லாஹை கட்டளையிடுகிறானோ அதை தாண்டி இவருக்கு வேறு கடமை இல்லை என்பதை அல்லாஹு தெளிந்த நீரோடையாய் பதிய செய்கிறான் முஸ்லிம் சமூகமே நபிக்கு அல்லாஹு எந்த கடமையை சொன்னானோ அதே கடமையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பகிர்வது எங்கள் வேலைதான். சிந்தித்து பார்ப்பது பகுத்தறிந்து சரியது தவறியது என்று செய்வது உங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் தௌஹீத் ஜமாத் என்கிற பேனரை பார்க்காதீர்கள் இந்த மேடையில் நின்று பேசுகிற நபரை பார்க்காதீர்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எதை பகிர்கிறார்கள் எதை இவர்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதை நிச்சயம் ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்வையிட்டால் கண்டிப்பாக சொல்வது போன்று தகத்த உங்களுக்கு நேர் வழி நிச்சயம் கிடைக்கும் என்று அல்லாஹு வாக்குறுதி வழங்குகிறார் வெறுமனே நீங்கள் பேசுகிற நபர்களையோ இவர்களெல்லாம் சொன்னால் கேட்க வேண்டுமா என்கிற சிந்தனை கண்ணோட்டத்தை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டாம் நாங்கள் சொல்லுகிற செய்திகளை காது கொடுத்து கேளுங்கள் இப்பொழுது உங்களிடத்தில் என்ன பகிர போகிறோம் நீங்கள் எதை சிந்திக்க என்று உங்களுடைய சிந்தனையை தூண்ட போகிறோம் தெரியுமா உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிக முக்கியமான ஒரு அளவுகோலை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு குறிப்பிட்ட வயது வாழ்ந்து இறைவன் நம்முடைய உயிரை கைப்பற்றியதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒரு விசாரணை நாள் இருக்கிறது அந்த நாளிலே இறைவனின் சன்னிதானத்திலே நிற்கிற பொழுது நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமியருடைய வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை மிக கவனமாய் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவராய் திகழ வேண்டும் சென்று யோசித்து பாருங்கள் சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று நம்புகிறோம் இந்த உலகத்தில் நன்மை செய்தால் அமல்கள் செய்தால் வணக்க வழிபாடுகள் செய்தால் அல்லாஹுவிடத்தில் மகத்தான கூலி கிடைக்கும் என்று நம்புகிறோம் பாவம் செய்தால் தீங்கு செய்தால் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற பெரும் பாவங்களை செய்தால் நரக நெருப்பிலே வாட்டி வதைக்கப்படுவோம் என்று நம்புகிறோம் ஆனால் அவைகளை நம்முடைய சிந்தனை அறிவிலே ஆழமாய் பதிய வைக்கிறோமா அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தன்னுடைய சமுதாய மக்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க இறைவனின் மகிழ்ச்செய்தியை மிக வீரியமாய் பகிர்ந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய தூண்டுதல்தான் இன்றைக்கு இந்த தெருவிலே நின்று கொண்டு நூற்று கணக்கான ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் இடையான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் நன்மையை போதிக்கிறேன் ஆனால் அவர்களோ என் பேச்சை கேட்காமல் உண்மையை புரியாமல் விளங்காமல் அவர்கள் பாவத்தின் பக்கம் மூழ்கி திளைக்கிறார்கள் அவர்களுக்கும் எனக்குமான உதாரணம் என்ன தெரியுமா ஒருவன் நெருப்பை மூட்டி விட்டு எரிய செய்கிறான் பூச்சுக்கள் இதர பூச்சிக்கள் வெளிச்சம் என்று சொல்லி அதிலே சென்று தன் உயிரை மாய்த்து கொள்ள பார்க்கிறேன் அதுபோன்று உலகத்திலே பாவமான காரியங்கள் செய்கிற பொழுது நீங்கள் அந்த நரக நெருப்பிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்கள் இடுப்புகளை பிடித்து நான் உங்களை மீட்டெடுக்க பாடுபடுகிறேன் பகிர்கிறேன் என் தோழர்களே முஸ்லிம்களே உங்கள் இடுப்புகளை கட்டிப்பிடித்துக் கொள்கிறேன் விழுந்து விடாதே மனிதா நெருப்பில விழுந்து செத்து விடாதே அது வெளிச்சமல்ல உன் உயிரை காவு வாங்குகிற நரக நெருப்பு எப்படி அந்த பூச்சிக்கு அது நெருப்பு என்று தெரியாதா அதே போன்று தூதர் சொன்னார்கள் சமுதாய மக்களுக்கு நரக நெருப்பிலே நுழைந்து விடுகிற காரியம் அது பாரதூரமான காரியமாக தெரிய மறுக்கிறது ஆனாலும் நான் விடமாட்டேன் பகிர்ந்து கொண்டே இருப்பேன் உண்மையை சொல்லிக் கொண்டே இருப்பேன் ஏகத்துவத்தை போதித்துக்கொண்டே இருப்பேன் குரான் வசனங்களை திரும்ப 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 ஆழமாய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பேன் இடுப்புகளை பிடித்து அந்த நெருப்பிலே விழாமல் உங்களை தற்காத்துக் கொண்டே இருப்பேன் அந்த வேலைகளைத்தான் தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய சூழலை பாருங்கள் முன்னோர்களின் பெயரால் பெரியார்களின் பெயரால் தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தலைமுறையினர் எந்த கொள்கையை போதித்தார்களோ எந்த ஆதாரமற்ற கொள்கையில் வாழ்ந்தார்களோ அதை இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாமிய சமூக மக்கள் காலம் காலமாக முன்னோர்களும் பெரியார்களும் எந்த கொள்கையை போதித்தார்களா வழி வந்த கொள்கையை தாங்களும் கடைபிடிக்கிற ஒரு அவலநிலையை நிலையை பார்க்கிறோம் நீங்கள் நடுநிலை கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள் இறைவன் தான் அவனுக்கு வேறு இணை துணைகள் கிடையாது அவனுக்கு நகராக எந்த ஒருவரும் இணையாக துணையாக நிறுத்தப்படக்கூடாது என்பது இஸ்லாத்தின் ஆணித்தனமான கொள்கை அந்த கொள்கையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் நிலை நமக்கெல்லாம் தெரியுமா இன்றைக்கும் வீம்பிற்காக வேண்டுமென்றே நாகூர் போன்ற பகுதிகளிலே தர்காக்களில் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வெகு விமரிசையாக அங்கே தர்காக்களில் கொண்டாட்டங்கள் அரங்கேறுவதை பார்க்கிறோம் இதுவெல்லாம் நியாயமா நீங்கள் எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை செய்கிறீர்களே ஒவ்வொரு ஊர்களிலும் பெரும் பெரும் மாவட்டங்களிலே வருடாந்திர அவுளியாக்கள் விசேஷ விழா என்கிற பெயரால் அரங்கேறுகிற கூத்து கும்மாளங்கள் எல்லாம் சாதாரணம் என்று நினைக்கிறீர்களா நாகூர் கிழக்கரை திருநெல்வேலி ஏர்வாடி பொட்டல் புதூர் ஃபேமஸாக அல்லாஹுவிற்கு இணைகரிப்பிக்கிற காரியங்களை பகிரங்கமாக செய்கிறார்கள் அல்லாஹ் திருக்குறானில பிரகடனப்படுத்துகிறான் அவன் ஒருவன்தான் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது என்றென்றும் அவன் உயிரோடு இருப்பான் அவனுக்கு மரணம் ஏற்படாது அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் ரப்புக்கும் உள்ள அவளின் மனிதர்களே உங்களின் இறைவனும் உங்கள் முன்னோர்களின் இறைவனும் அவன் ஒருவன்தான் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள் இறைவன் சாகமாட்டான் இறைவனுக்கு குடி தோண்டி புதைக்கப்படுகிற வேலைகள் கிடையாது என்றென்றும் நித்திய ஜீவனாய் உயிரோடு இருப்பான் அவன்தான் இறைவன் அவரிடத்தில்தான் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை கேட்க வேண்டும் உங்கள் தேவைகளைக் கேட்க வேண்டும் உங்கள் பாதிப்புகளை நீக்க அவரிடத்தில்தான் கோரிக்கை வைக்க வேண்டும் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் சோதனைகள் உங்கள் வேதனைகள் உங்கள் சிரமங்கள் அத்துணையும் நீங்கள் கேட்க வேண்டிய இடம் அந்த ஓரிவன் தான் அவர் மௌத்தாகி விட்டார் என்பதற்காகத்தான் குழி தோண்டி புதைக்கிறார்கள் அவர் உயிரோடு இருந்தால் யாரையாவது குழி தோண்டி புதைப்பாங்களா அவர் மரணித்து விட்டார் அவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை அவர் நல்லவர் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்ல முடியுமா நாகூரிலே அடக்கம் செய்யப்பட்டதாக ஒருவரை சொல்கிறார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டாரா இல்லையா அதில சர்ச்சைகள் நிலவுகிறது அவுளியா என்ற பெயரால் ஆண்டவர் ஷாகுல் ஹமீது பீமா பாத்திமா என்றெல்லாம் சில பெயர்கள் சொல்லப்படுகிறது இவர்களை அவுளியாக்கல் என்று நமக்கு சொன்னது யார் அவுளியா என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று பொருள் அல்லாஹுவின் நண்பர் பிரியத்திற்குரியவர் என்று பொருள் மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தன் நேசனை தானே தேர்வு செய்வானே தவிர உலகத்தில் இருக்கிற அடியார்களுக்கு தேர்வு செய்வதற்கான அதிகாரத்தை கொடுப்பானா நீ தைரியமாக சொல் ஆதம் சலாம் அல்லாஹுவின் அவுலியா நூஹலை அல்லாஹுவின் அவுலியா மூசா அலை சலாம் அல்லாஹுவின் அவுலியா இப்ராஹிம் அலை சலாம் அல்லாஹுவின் அவுலியா இஸ்மாயில் அலை சலாம் அல்லாஹு அவுலியா ஈசா அலை அல்லாஹ்வின் அவுலியா குரானில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற இருபத்தி நபிமார்களின் பெயர்களை துணிச்சலாய் தைரியமாய் மேடை ஓட்டுச் சொல் அவர்கள் அல்லாஹுவின் அவுளியா என்று மற்றவர்களுக்கு அவளியா பட்டம் கொடுப்பதற்கு நாம் யார் திருமறை குரானில் அல்லாஹு பேசுகிறார் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னகு லா இ லாஹா இல்லல்லா அல்லாஹுவை தவிர அவன் ஒருவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அதை நீ அறிந்து கொள் ஒளம் ய குள்ளஹு குஃபுவன் அவனுக்கு நிகராக அவனுக்கு சரி சமமாக வெறியா இல்லை அவனுக்கு நிகராக உலகத்தில் எந்த எவ்வளவு கொள்கை என்று பாருங்கள் என்ற பெயரால் அல்லாஹுவிற்கு காரியங்களை செய்கிறார்கள் அது தரிசனம் பண்ணா அதற்கு பேர் இணை வைப்பா தர்காவிற்கு சென்றால் அது குற்றமா மக்களே பகிர்கிறோம் கேளுங்கள் பகுத்தறிவை நீங்கள் செதுக்குங்கள் சிந்தனை அறிவிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் தூதர் காலத்திலே மக்கா காஃபிர்கள் என்று ஒரு குறிப்பிட சாராருக்கு அல்லாஹு முத்திரை குத்தினார் அல்லாஹுவின் தூதர் காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு காபிர்கள் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் கேளுங்கள் சில கேள்வி கணைகளை அல்லாஹ் எழுப்புகிறான் பகிர்கிறான் பகுத்தறிவை தூண்டுகிறே கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான் மக்கா காபிர்கள் என்று யாருக்கு அல்லாஹ் பெயர் சூட்டினானோ அவர்களிடத்தில் நீங்கள் போய் கேட்க வேண்டும் நபியே என்ன கேட்க வேண்டும் தெரியுமா வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று மக்கா காஃபிர்கிட்ட போய் நீங்க கேளுங்க சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் யார் மக்கா கிட்ட போய் கேளுங்க யாரு கிட்ட கேட்கணும் முஸ்லிம் கிட்ட போய் கேட்க அல்லா யாரை அல்லாஹ் காபிர்கள் என்று முடிவு செய்தானோ முத்திரை குத்தினானோ அவர்கள்ட்ட போய் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் அப்ப அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல

இறக்கி நிலங்களுக்கெல்லாம் அந்த தண்ணீரை புகச் செய்து விளைச்சலை ஏற்படுத்துபவன் யார் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறது யாரு பூமிக்கு ஸ்பிரெட் செய்து பரப்பி

மழையை பொழிய வைக்கிறது அல்லாஹ்னு சொல்றே. விளைச்சலை ஏற்படுத்துறது அல்லாஹ்னு சொல்லிட்டு, விளங்க மறுக்கிறீர்களே ஏன் என்று கேளுங்கள். மழையை பொழியச் செய்வது அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர் ஏன் பதில் பின்னால் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள். அல்லாஹ் கேட்க சொல்கிறான். வல இன் சால்தஹும் மன் ஹலக்க மண் வல்லங்களையும் பூமியையும்த்தவன் யார் என்று கேளுங்கள் கொஞ்சம் வித்தியாசமா பதில் சொல்லுவாங்களா வானத்தையும் பூமியையும் படைச்சது யார் தெரியுமா உயர்ந்தவனும் அல்லாஹ் என்று கூறுவார்கள் சாதாரண இறைவன் இல்லை அவன்தான் டாப் கிளாஸ் அவன்தான் மிகைத்தவன் அப்படிப்பட்ட இறைவன் என்று கூறுவார்கள் சொல்வது ஆனால் அல்லாஹே அவர்களுக்கு சூட்டிய பெயரா அல்லாஹ் அநியாயம் செய்து விட்டானா காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் அடுத்து கேட்க சொல்லுகிறான் பதில் சொல்லுகிறேன் கேளுங்கள்

எப்படி படைச்சது பூமியை படைச்சது அதெல்லாம் விட்டு ஒன்ன படைச்சது நடந்து போய் கொண்டிருக்கிறாயே இதற்கு காரணம் என்பான் அல்லாஹ் என்று கூறியவனுக்கு அல்லாஹ் சூட்டிய பட்டமா காபிர் ஏன் ஏன் தெரியுமா இது மாதிரி அல்லாஹு பகிர்ந்து விட்டு பகுத்தறிவை தூண்டுகிற கேள்வி கடைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களிடத்திலேயே கேட்க சுலகரான் யாருன்னு சொல்லு அல்லாம்பா ஆனால் அவனுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர் ஏன் அல்லாஹ் பதில் சுலகரான் நன்றாக காது கொடுத்து கேளுங்கள் அவர்களுக்கு காஃபிர் என்கிற பட்டத்தை அந்த அவமானத்தை அந்த கேவலத்தை அல்லாஹ் ஏன் சுமத்தினான் அல்லாக பதில் சொலுமின் தூண் அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்குகிறார்கள் மாலா வலா தங்களுக்கு தாங்களே எந்த நன்மையும் அழிக்க முடியாத அல்லது தீங்க தடுக்க முடியாத ஒருவரை அல்லாஹ் அல்லாதவரை வணங்குகிறார்கள் வணங்கிட்டு அவன் என்ன காரணம் சொல்கிறான் தெரியுமா இதான் பதில்

ஷிஃஆவுனா இன் தல்லாஹ் யூங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் பரிந்து பேசுவார்கள் ரெகமெண்ட் பண்ணுவாங்க அல்லாஹ் தான் ரப்பி அதை விடு நான் லா தின்ற சேல கிட்ட ஏன் போறன்னு தெரியுமா மனா தின்ற சேல கிட்ட ஏன் போறன்னு தெரியுமா உஸ்ஸான்ரே செலையிடம் ஏன் செலுகிறேன் தெரியுமா இவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் அல்லாஹ் சுலஹரான் குல் நபியே அவங்க கிட்ட சொல்லுங்க அத்து நபி உனлла பிமாலாய இலமு ஃபிஸ் سماவாத்தி வலா ஃபில்லார் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வுக்கு நீங்க கடறு கொடுக்கறீங்களா அட பாவிகளா எதை கேட்டாலும் அல்ல அல்லான்னு ஆன்சர் பண்ணினியடா கடைசியில எனக்காக இவன் ரெக்கமெண்ட் பண்ணுவான் சிபாரிசு பண்ணுவான்னு வந்து நிக்கிறியடா உன்கிட்ட நான் சொன்னா இவரெல்லாம் பரிந்து பேசுவார் என்று சொன்னேனா சொல்லிவிட்டா அல்லாஹ் சொல்லுகிறான் சுபஹான அவன் தூயவன் அம்மா யுசிரிக்கோன் இவர்கள் இணை கற்பிக்கிற குப்பைகளை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் கிட்ட கேட்க வேண்டியதே போய் அப்படின்னு கேளுங்க மறுமையில ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கல்ல சிபாரிசு செய்வார்கள் அல்லவா முஸ்லிம்களே நன்றாக காது கொடுத்து கேளுங்கள் மக்கா காபிர்கள் என்று அல்லாஹ் ஏன் பெயர் சூட்டினான் அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று பதில் சொன்னவர்களுக்கு ரெக்கமெண்ட் சிபாரிசு பரிந்துரை இந்த ஒரு ரீசன் தான் இவர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காபிர் அப்ப நம்முடைய நில சுபஹானல்லாஹ் அப்பட்டமா பச்சையா தர்கால போயிட்டு நான் நிக்கிறதுக்கு காரணம் மறுமையில் எங்களை காப்பாற்றுவார்கள் அல்லாஹ் இவிடம் சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ் சுலகரான் அடுத்து கேளுங்கள் உள்ளவியின் இத்தகதோ மின்தூனி அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்கிவிட்டு அவுளியா பொறுப்பாளராக எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள்லாம் மா நான் அபுதுகும் லியு கர்ரிபூனா இல அல்லாஹி சுல்ஃபா இவங்களை ஏன் வணங்குகிறோம் தெரியுமா ஏன் இவருகிடத்தில் போய் நிற்கிறோம் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லாஹ் கிட்ட இவங்க எங்களை நெருக்கி வைப்பாங்க அதனால தான் போய் நிற்கிறோம் இவங்கள அல்லான்னு நான் சொல்லல அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவு அற்புதமான வசனம் என்று பாருங்கள் ஏண்டா போய் நிற்கிறேன்னு கேட்டா நான் என்ன மொய்தி ஆண்டவரை அல்லான்னு சொன்னா சாவுல மீது ஆண்டவரை அல்லான்னு சொன்னா பீர் பாத்தி மாவை அல்லான்னு இல்லை இவர்களெல்லாம் எங்களை அல்லாஹ் விடத்துல குளோசா நெருக்கி வைப்பாங்க அதுக்காக தான் போய் கேட்கிறோம் என்கிறார்கள் அல்லாஹ் கொடுக்கிற மரண அடியே இந்த ரீசன் தான் அவர்களுக்கு சூட்டிய பெயர் காஃபீர் என்பதற்கான காரணமே இதுதான் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் கேட்கறான் குரானிலே அபர் ஐத்து முல்லாத்த உள்ள மனிதர்களே அடியார் கூட்டமே லாத்து உஸ்சா என்று பெயர் வைத்துக் கொண்டே உஹரா மனாத் என்று பெயர் வைத்து கொண்டாயே அல்லா கேட்கிறான் சம்மை அடப்பாவிலா அன் தும்பாவுக்கும் அடப்பாவியாத் என்று நீயாக உன் முன்னோராக பெயர்களை கொண்டீர்களே

மக்கா காபர்கள் பார்வையில் கூட பெரிய பெரிய சிறிய சிலைகளை எல்லாம் வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் ஒரு கிளினிக் மாதிரி யூஸ் பண்ணி கொள்வார்கள் கொள்வார்கள் ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சுன்னா அல்லா கிட்ட போயிருவா மக்கா காப்பிர்களுடைய கொள்கை நம்மால் அப்படியே மாற்றம் பாதிப்பா நாகூருக்கு போயிரு இந்த தமா துண்டு சின்ன சின்னது இந்த கடுகு சீரகம் ஐம்பது பைசா நாலனா பாதிப்பா அல்லாஹ் கிட்ட போ மக்கா காஃபிரு சிலைகளை எல்லாம் கிளீனிக்காக பயன்படுத்தினா அல்லாவதான் பிரியே டாக்டர் மாதிரி அவன் பார்த்தான் நம்ம ஆட்களை அல்லாவதான் லோக்கல் கிளீனிக்காக பயன்படுத்தி கொண்டு

மனாத் என்று நீ பெயர் வைத்தாயா நான் பெயர் வைத்தேனா தயவு கூறுது யோசித்து பாருங்கள் ஒரு கடத்தில் அல்லாஹ் சுலகரான் மா கதருவாக ஹக்க கதரிகி அவர்கள் அல்லாஹவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை அல்லாஹ் கோபப்பட்டு சுலகரான் இன்னல்லாஹல்ல கவியனும் அசீஸ் அல்லாஹ் மிகைத்தவன் ஆற்றலுடையவன் என்பது தெரியாதா அல்லாஹுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை அல்லா சரியா கொடுத்தியா மக்களே முஸ்லிம்களே அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்தாத விளைவு தமிழகத்திலே அவுளியாக்கள் என்கிற பெயரால் தர்காக்கள் என்கிற பெயரால் அரங்கேறுகிற கூத்து கும்மாளங்களை எல்லாம் பார்க்கிறோம் அல்லாஹ்வை எவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள் அவுளியா என்ற பெயரால் இறை நேசன் அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது பீடி மஸ்தான் அவுளியா அல்லாவுடைய நேசனம் பெயரோ பிடி மஸ்தானாம் கட்டி மஸ்தான் அவுளியா சட்டி மஸ்தான் இதுவெல்லாம் இருக்கிறது ஹாஜா சுல்தான் அலாவுத்தீன் அவுளியா சங்கிலி மஸ்தான் அவுளியா மோனக்குரு மஸ்தான் அவ்ளியா கொரங்கு மஸ்தான் அவளியா அனுமான் அவளியா இது ஒவ்வொன்றும் எந்த ஊர்ல எந்த கிராமத்தில் இருக்குதுன்றது உட்பட பட்டியல் இருக்கிறது உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் அனுமான் அவளியா அணிப்பிள்ளை அவுளியா பாஸ்போர்ட் அவர் பாஸ்போர்ட்ல ஏதோ இருப்பார் போல காட்டு பாவா அவுளியா கபரடி அவுளியா ப்ப மரத்யா மாமரத் மரக்கட்டை அவளியா மரத்தடி அவளியா மிஸ்கின் அவளியா பச்சை அவளியா பிச்சை அவளியா பக்கீர் மஸ்தான் அவளியா குழந்தை பிள்ளை அவளியா குழந்தை பாக்கியத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் இவர் ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல இவர் பேபி இல்ல ரொம்ப உச்சகட்டமானவரா இருப்பார் போல் கிள்ளை காட்ராஜா அவ்ளியா அப்துல் ரசாக் மஸ்தான் மலுக்கர் மஸ்தான் மக்கட்டிலப்பை அவுளியா காத்தாடி அவளியா பல்லா கவுளியா சந்து கவுளியா கால் துட் அவுளியா நிர்வாண் அவளியா ஹயாத் அவுளியா பிரேக்ஷா திருவாரூர் மாவட்டத்தில் கொடிக்கால் பாளையத்தில் பிரேக்ஷா அவர் பேர் ஹாஸ்பாவா அவளியா கேத்தல் பாட்டு மூசா மொட்டை பக்கீர் கோதரிஷா கோதரிசா அவளியா அப்பா ராவுத்தர் அவளியா படே ஹசாரத் அவளியா முப்பது வாசி இருக்கிறேன் தொண்ணூறு லிஸ்ட்ல இருக்குது ஒரு அரை மணி நேரம் பெயர்களை மட்டுமே வாசிக்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் மா கதருவா ஹக்க கதரிகி அவர்கள் அல்லாஹுவை கன்னியப்படுத்த வேண்டிய விதத்திலே கன்னியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொன்னானே அந்த வாசகம் புரிஞ்சு போகிறதா இல்லையா அவளியாவுக்கு பேரு பிச்சையா அவளியாவுக்கு பேரு குரங்கா அவளியாவுக்கு பேரு அனுமானா பாம்பு அவுளியா பள்ளி அவுளியா என்று மக்களை சிந்தனைகளை சிதறிக்கிற பல காரியங்கள் அரங்கேறுவது கண்களுக்கு தெரிகிறதா இல்லையா அல்லாஹு திருக்குறானில் பல இடங்களிலே எச்சரிக்கிறான் தன் நபியை வைத்து சொல்கிறான் கேளுங்கள் மறுமையில் அல்லாகுவிடத்திலே மோசமான படைப்பினர் யார் தெரியுமா காது கொடுத்து கேளுங்கள் அவர்களிலே ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அந்த நல்லவரை அவருடைய அடக்கத்தளத்தை வணக்கத்தலமாய் மாற்றுகிற மனித கூட்டம்தான் படைப்புகளில் மிகவும் கேடு கட்டவர்கள் மொஹைதீன் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கட்டும் அதனால் உனக்கென்ன அவருடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமா மாற்றுவியா சந்தனத்தை என்னையே ஊற்றுவதற்காக பத்திகளை குளித்தி வைப்பாயா மனித படைப்புகளில் மோசமானவர்கள் இவர்கள்தான் என்று அல்லாஹு திருக்குறானில் பேசுகிறார் இத உங்ககிட்ட பகிர்றோம் நீங்க யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் நீங்க வேண்டுமானால் சோதனைகள் வேதனைகள் இல்லாமல் போக வேண்டுமானால் நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டுமா மனித படைப்புகளிடத்திலே கேட்க வேண்டுமா யோசித்து பாருங்கள் அல்லாஹ் அத்துணை வாசல்களையும் அடைக்கறான் சிபாரிசுக்காக போய் நிற்கிறாயா பரிந்துரைக்காக நிற்கறாயா அட நீ அவுளியான்னு யார் யாரை எல்லாம் சொல்லுகிறாயா அவர்களின் நிலை என்னவென்று தெரியுமா ஜட்ஜ்மெண்ட்டு டேவிலே இல்லை கேமத்து நாளிலே அவர்களுக்கு ஏற்படுகிறேன் அவளம் தெரியுமா யாரிடத்தில் போய் பரிந்துரை என்று போய் நிற்கறாய் என் அருமை சொந்தங்களே உங்களுக்கு அன்பான அழைப்பு விடுக்கறோம் அல்லாஹுவின் எச்சரிக்கையை காது கொடுத்து கேளுங்கள் ஒமையு சிரிக்மில்லா யார் அல்லாஹுவிற்கு இணைகற்பிக்கிறாரோ பக்கத் ஹர் ரம அல்லாஹு அழைகில் அவர்களுக்கு சொர்க்கத்தை

இறைவனுக்கு இணை அவர் நிச்சயமாக அவருக்கு அல்லாது ஸ்வர்கத்தை தடை செய்து விட்டான் நீ ஸ்வர்கத்திலே நுழைய முடியாது எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை என்று பாருங்கள் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹுவிற்கு இணை அவர் வானத்தில் இருந்து அந்தரத்திலே தொங்க விடப்பட்டவனை போன்றாவான் அல்லாவுடைய உதவி கிடைக்காதுடா அல்லாஹுவின் அருள் மழையிலே நீ நினைக்க முடியாது அவர் தூரமான வழிகட்டில விழுந்து விட்டார் நீ நினைக்கிறாய் தர்காவிற்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் அவுளியா சென்றால் அபிவிருத்தி கிடைக்கும் என்று நினைக்கிறாய் தவறு இத்துணை செய்திகளை பகர்கிறோம் நீங்கள் நடுநிலையாக சிந்தித்து பாருங்கள் நாங்கள் சொன்ன செய்திகளில் சொந்த கருத்து ஏதேனும் உண்டா சுய கருத்து உண்டா குரான் வசனங்களை சமர்ப்பிக்கிறோம் அதே போன்று பாருங்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டுமானால் அவர் அல்லாகுவிற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாஹ் அவன் தூதர் எதை போதித்தார்களா அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பை அமைக்க வேண்டும் இஸ்லாமியர்களே குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்தால் அது அல்லாஹுவின் கோப பார்வையை தரும் நம்முடைய செயல்களை மீளாய்வு செய்யுங்கள் ஒரு திருமணம் என்று நடக்கிறது அந்த திருமணத்திலே எவ்வளவு அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் மூட நம்பிக்கை காரியங்கள் திருமணத்தின் பெயரால் நடைபெறுகிற கூத்துக்களை பார்க்கிறோம் பெண் பார்ப்பதிலிருந்து திருமணம் முடிகிற வரைக்கும் குழந்தை பெற்றெடுத்து பிரசவமாகி அந்த குழந்தைக்கு குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறது இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு திருமண பத்திரிகை என்று ஒன்றை அடிக்கிறார்கள் அதிலே பயன்படுத்தப்படுகிற வாசகத்தை பாருங்கள் பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள்ளான முபாரக்கான வேலையில் அந்த ஒன் அவரை தவிர மீதி இருபத்தி மூணு மணி நேரம் முசிபத்தான செய்தா பிடிச்ச வேலையாது காலாண்டரை பார்க்க வேண்டியது அப்படியே ஈ அடித்தான் காப்பி மாதிரி அதில் சுக்குறேன் மேலே இருக்கிறான் மற்றவரெல்லாம் கீழே இருக்கிறாருன்னு ஒரு டைமிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் அப்படியே பிரிண்ட் எடுத்து பத்திரிக்கையில் அடிக்க வேண்டியது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹு சொல்வதாக சொன்னார்கள் எப்படி ஆதம் ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான் மகனே நான் காலமாக இருக்கிறேன் இரவு பகல் என் கைவசம் இருக்கிறது நீ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பிரிக்கிறாய் என்று சொன்னால் நீ அல்லாஹுவை திட்டுவதற்கு சமமடா அதுக்கடுத்து பாருங்க மருகும் இன்னார் இன்னாருடைய பேரன் கொல்லு பேரன் எல்லு பேரன் மல்லு பேரன் எல்லாத்தையும் போட்டு வந்து தீன்குல செல்வன் அந்த ஆளு ஸ்டேஜில் நிற்பார் கல்யாண ஸ்டேஜில் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வலிச்சுக்கிட்டு நிற்பார் பிரைட்டாக தாடி இருக்க கெட தீன்குல செல்வன் அப்படியே இந்த சைடு இன்னாரின் கொள்ளு பேத்தி பேத்தி மகள் தீன் செல்வி இந்த பதிரி போர் உகது போர்ல எல்லாம் காயம்பட்டவங்களுக்கு மருந்தும் தண்ணி வாயில ஊத்தி விட்டாங்க அதனாலதான் அந்த பேர் வந்துருச்சு அஞ்சு பக்து தொலை மாட்டாங்க சிறிமா சிறி எல்லாம் மூழ்கி கிடப்பார் கேட்டால் குல செல்வனாம் தீன் குல செல்வியாம் ஒரு பத்திரிக்கை விஷயத்தில் மார்க்க பேணுதல் இருக்கிறதா அதை மாதிரி திருமணம் முடிந்துவிட்டால் உச்சத்தை பார்க்கலாம் கல்யாணம் ஆனதற்கு பிறகு ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது நம்மிடத்தில் இல்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம் ஏன் ஊரு கண்ணு பிசாசு கண்ணு ஜெகன் மோகினி கண்ணு எல்லா கண்ணு விழுந்திருக்குமா அதனால ஆரத்தி எடுக்கிறார்கள் அதில் கொஞ்சோண்டு கல் கொஞ்சோண்டு சக்தி மசாலா ஆச்சி மசாலா வத்தப்பொடி எல்லாம் போட்டு அப்படியே சுத்த வேண்டியது இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கண் எவ்வளோ போட்டுருக்கு பாரு சோப்பு கலரில் இருக்கு பாரு தட்டு ஆமா நீ மசாலாவை வத்தப்பொடியை போட்டால் ரெட் கலர்ல தான் இருக்கும் மஞ்ச பொடியை போட்டால் மஞ்ச கலரில் இருக்கும் இதுவெல்லாம் ஒரு ஆதாரமா கலாச்சாரம் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிற அதே மாதிரி கருகமணி போடுற கலாச்சாரம் ஒரு கயிறு ஒன்று தொங்கும் ஏன் அந்த கயிறு போடுறீங்க அல்லாவுடைய தூதர் காலத்தில் கருகமணி கலாச்சாரம் உண்டா என்று கேட்டால் நீங்கள் பாருக்கலாம் இப்போ நான் ரோட்ல நடந்து போயிட்டு போயிட்டுருக்குறேன் கல்லு தடுக்கி கால்ல போட்டிருக்கிறேன் செருப்பு வாறு பிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம் செருப்பு பிஞ்சிருச்சுன்னு தானே சொல்லுவோம் அங்கே போய்கிட்டே இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறேன் ஒரு வயர் அறுந்து போச்சு என்ன சொல்லுவோம் வயர் பீந்து விட்டது அறுந்து போய் விட்டது என்போம் இந்த தண்ணி பட்டோ ஏதாவது ஆணி பிடிச்சி இழுத்தாலோ கழுத்தில் கிடக்கிறேன் கருகமணி அல்லது கையில் போட்டிருக்கிற கருகமணி அந்து போச்சுன்னா பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது வாயில் அடின்டுவாங்க கருகமணி கயிறு அந்திடுச்சின்னா பெருகிருச்சுன்னு சொல்லணும் எட்டா பிஞ்சு போனது பிஞ்சு போனதுன்னு தானே சொல்ல முடியும் அது பெருகிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது பெருகிருச்சுன்னு சொல்லு அப்போ தான் வாழ்க்கை உனக்கு விசாலமாகும் திருமணத்தில் பூமாலை போடுவது என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது என்ன அரிசியை காலால் தள்ளிவிட்டு அதை மிதிச்சிட்டு வலது கால வச்சு உள்ள வர வைக்கிறது என்ன எத்துணை எத்துணை அனாச்சாரங்கள் குழந்தை உண்டாகிவிட்டால் வளைகாப்பு என்கிற பெயரால் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அரங்கேறுவதை பார்க்கறோம் இஸ்லாமிய சமுதாய மக்களே பகிர்கிறோம் கேளுங்கள் அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே ஹஜ்ஜின் பொழுது மக்களை எல்லாம் அழைத்துச் சொன்னார்கள் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் அலா குல்லி அல் ஜாகிலியா தஹ்தல் கதமை காலத்து அத்துணையையும் என் கால்களுக்கு புதைக்கப்பட்ட மூட நம்பிக்கையை மக்களுக்கு ஒப்பாக இருக்கிற மூட நம்பிக்கையை ஒரு இஸ்லாமிய சமுதாயம் எடுத்து நடக்கலாமா இது போன்று உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள் குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக என்னுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறதா என்று பாருங்கள் அவ்வாறு அமைந்திருந்தால் தயவு கூர்ந்து தழுவி உங்களை அன்போடு இஸ்லாத்தின் உண்மையான மார்க்கத்தின் தெளிவின் பக்கம் அழைக்கிறோம் வெறுப்பு வெறுப்புக்களை எல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு இந்த ஜமாத்தார் அந்த ஜமாத்தார் என்கிற பிரிவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என் வாழ்க்கை என்னுடைய செயல்பாடு கற்றுக் இருக்கிறதா என்று பாருங்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிற நபிகளாரின் வாழ்க்கையின் படி வார்த்தையின் படி இருக்கிறதா என்று பாருங்கள் உரசி பாருங்கள் பகிர்ந்துவிட்டோம் ஏகத்துவ கொள்கையை சொல்லிவிட்டோம் பகுத்தறிவு உங்கள் கரத்தில் தான் உங்கள் சிந்தனைகளை வீரியமாய் சிறப்பாய் செதுக்குவீர்கள் என்று நம்பி ஏகத்துவ கொள்கையின் பால் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம் வாய்ப்பளித்ததற்கு ஜசாக்கும் லாகோ ஹைரா வாகிர் தவனானில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்